ஒருவனுக்கு கடன் உண்டாகிறது ரோகம் உண்டாகிறது தாரித்யம் ஒரு பாயிண்டிலேருந்து ஆரம்பிக்கிறது அல்ல ஸ்திரமாகவே வரப்பட்ட உண்டு என்று சொல்லலாம் ஆனால் கடனில் இருந்து தாரித்யம் உண்டாகும் தன நஷ்டம் உண்டாகும் இப்படி எல்லாம் உண்டாகப்பட்டது ஒரு பர்டிகுலர் டைமிலே தான் ஆரம்பிக்கிறது ஒரு ரோகம் ஒரு டைமிலே ஆரம்பிக்கிறது அந்த ரோகம் ஒரு முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சுட்டு அது பல வருஷங்களாகவே அப்படின்னுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது அதோ ஆக்சிடெண்ட்டு சம்பவிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ஆனால் அதிலிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆரோக்கியத்துடன் வெளியில் வர வேண்டுமானால் பல வருஷங்களாகிறது இதே மாதிரி ஒரு கேஸு வழக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் சண்டை திடீர்னு போய் ஒரு கேஸு கொடுத்தாச்சு அந்த கேஸில் இருந்து வெளியில் வரணுன்னால் நம்மளோட நிரபராதித்துவம் அங்கே தெளிச்சு வெளியில் வர வேண்டுமானால் பல வருஷங்களாகிறது எல்லாம் நமக்கு என்ன நஷ்டமாகறதுன்னா நம்ம வாழ்க்கை லைஃபு தான் நஷ்டமாகிறது டோட்டலாக நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் தானே இல்லையா சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த டைமில் கேசு வழக்கு விவகாரம் ரோகங்கள் சத்ருக்களால் சத்ரு தொல்லை தாரித்யம் இப்படி அனுபவித்து வாழ்க்கையை சீரழியக்கூடாது அதுக்கு ஜாதகத்தில் அந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஆளுகிட்ட ஜாதகம் கொடுத்தாச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த ஜாதகப்படி இன்ன இன்ன தோஷங்கள் இருக்குது எனிமை உண்டாகும் இந்த காலத்தில் இந்த தசா காலத்தில் எளிமை உண்டாகும் அந்த எனிமையினால என்ன என்ன தோஷங்கள் வரும் இந்த காலத்தில் கடன் உண்டாகும் அந்த கடன்களால அதுக்கப்புறம் என்ன என்ன தோஷங்கள் உண்டாகும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொல்லுவாங்க சொல்லும் பொழுது அதுக்கு அந்த சொல்லப்பட்ட ஆள் தாந்திரிகம் கூட தெரிஞ்சிருந்த தெரிஞ்சிருக்கப்பட்ட ஆள் ஆகியிருந்தால்தான் தான் அதுக்கு உரிய பரிகாரங்கள் சொல்லக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கும் பல முறை நான் சொன்னபடி எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குது என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாது அதாவது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகிருந்திருந்தாலும் உலகத்திலே உள்ள எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருந்தாலும் சிலது பலிக்காமல் வந்துவிடும் பேஷண்ட்டு இறந்து தான் போவாங்க அப்போ எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு என்று ஒருவன் சொன்னால் அது உங்களை ஏமாத்துறது தான் நான் ஜாதகம் பார்த்தால் தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் பேர் அட்மிட் பண்ணும்போது பத்து பேர் இறந்து தான் போகுது அது மருந்தோட குழப்பமல்லி டாக்டரோட குழப்பமல்லி ஹாஸ்பிட்டலோட குழப்பமல்லி அது அவனோட ஆரோக்கிய ஆய்வு சங்க முடியறது என்ற அர்த்தம் அதே போல நமது ஜாதகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட தாரித்யம் ரோகம் கடன் சத்ரு இப்படி இருந்தால் அது ரெண்டாம் இடத்தையும் ஜாதகத்தில் லக்னத்தோட இரண்டாம் இடம் லக்னம் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமாக லக்னம் பார்க்கணும் லக்னம் என்றால் அந்த தான் இரண்டாம் இடம் அப்புறம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் கடன் இதெல்லாம் ஆறாம் இடம் தான் உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க அதுல லக்னத்தோட இரண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டாவது கட்டத்திலேயும் இருந்து ஆறாமது கட்டத்திலேயும் பாபகிரகங்கள் இருக்கிறதாக இருந்தால் பாபகிரகம் என்று சொல்லப்பட்டது சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் முக்கியமாக இவர்தான் தான் பா பாப ஆனால் சில நேரங்களில் புதனும் சந்திரனும் பாபகிரகமாய் மாறிவிடும் ஆனால் அது கொடிய பாப என்று சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம் ஆனால் ஆறாம் இடத்தில் ராகு தான் இருக்கிறது என்றால் சனிதான் இருக்கிறது என்றால் செவ்வாய் தான் இருக்கிறது என்றால் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது சீரியஸாகவே ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்குது என்று சொன்னால் இதே இடத்தில் குரு பார்வை இருந்தால் அது மைனஸ் ஆகிவிடும் ஆறாம் பாபாதிபன் சுபக்ஷேத்திரத்தில் இருந்தால் அந்த ரோகத்தில் இருந்தாலும் நமக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ராசியில் ஒரு பாப கிரகம் இருந்ததுனால இப்படி வரும் என்று சொன்னால் அது சரியில்லை அந்த ராசிக்கு அதிபன் எங்கே இருக்கிறது அந்த ராசியில் எந்த கிரகம் பார்வை இருக்கிறது இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணித்தான் பலன் சொல்ல வேண்டும் அதாவது ஒரு க்ளாக் வாட்ச் சுவரில் ஒட்டிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய கிளாக் ஒரு முள் வச்சு மட்டும் நமக்கு டைம் சொல்ல முடியாது இல்லையோ கரெக்டாக டைம் சொல்லணும்னா என்ன வேணும் ரெண்டு முள் அதாவது அந்த மணிக்கூர் காட்டப்பட்டதும் மினிட்டு காட்டப்பட்டதும் அப்போ தான் பன்னெண்டு இருபது பன்னெண்டரை பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு முக்கி இப்படியெல்லாம் நமக்கு சொல்ல முடியும் அப்போ இது ரெண்டும் கேல்குலேஷன் பண்ணித்தான் கரெக்டு டை அப்போ தான் கரெக்டாக டைம் சொல்ல முடியும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்னொரு சூச்சி ஒரு சின்ன முள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அது என்னது செகண்டு இது கூட கேல்குலேஷன் பண்ணுறாருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டு அப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி சொல்ல வேண்டுமானால் ஜாதகம் பார்க்கறது மட்டுமல்லே ஜாதகத்தோட அஷ்டக வர்க்கத்தை கூட எடுத்து பார்க்க வேண்டும் அஷ்டக வர்க்கம் என்றால் சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ராசி அம்சம் இது ரெண்டும் இருக்கும் இதல்லாமல் ஒரு ஜாதகத்தில் எட்டு கட்டங்கள் இருக்கும் இது வந்து அஷ்டக வர்க்கம் பார்க்கப்பட்டது இந்த அஷ்டக வர்க்கம் கூட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகவே நமக்கு விஷயங்கள் தெரிய வேண்டுமானால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனம் கூடி வச்சு பார்த்தாச்சுன்னா கரெக்டாக எந்த நேரத்தில் என்னது சம்பவிக்கும் அப்படி நமக்கு சொல்ல முடியும் அப்போ ஒரு முகூர்த்தம் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முகூர்த்தத்தில் தான் இந்த தோஷங்கள் ஆயிருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் உண்டாகிறது கல்யாணம் நடக்கிறது ஒரு முகூர்த்தம் தான் அது ஒரு குழந்தை ஜனிக்கிறது அது ஒரு முகூர்த்தம் தான் ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகிறது அது ஒரு முகூர்த்தம்தான் அதே மாதிரி நமக்கு ஒரு லாட்டரி அடிக்கிறது அது ஒரு முகூர்த்தம்தான் உத்தியோகத்தில் ஒரு உயர்ச்சி உண்டாகிறது அது ஒரு முகூர்த்தம் தான் ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறாங்க அது ஒரு முகூர்த்தம்தான் ஒருவன் கையால் வெட்டோ குத்தோ ஏற்று அவன் இறந்து போகிறாங்க அதுவும் ஒரு தான் அதாவது கிரகங்கள் வந்து கிரகங்கள் வந்து இப்போ சொல்லுவாங்க சனி வந்து விருச்சிகத்துல இருக்குது ச மேடத்தில் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி எந்த கிரகங்களும் ஒரு ராசியிலையும் இருக்கிறது இல்லை இருக்கப்பட்ட ஊசி சுற்றிட்டே இருக்கிற மாதிரி கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகளில் இப்படி சதா சஞ்சரித்து கொண்டே இருக்கிறாங்க சூரியன் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை இல்லையா காலையில் உதிச்சாச்சுன்னா அது அப்படி சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஈவினிங் ஆகும்போது அஸ்தமிக்கிறது இது எல்லா கிரகங்களும் சதா சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது இந்த சஞ்சரித்து கொண்டு பொழுது கிரகங்கள் திருஷ்டி கொண்டோ யோகம் கொண்டோ அதாவது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துக்கு தரிசனம் இருக்கும் திருஷ்டி யோகம் யோகம் என்றால் ஒன்று சேர்ந்து நிற்கிறது திருஷ்டி என்றால் பரஸ்பரம் பார்க்கப்பட்டது இந்த மாதிரி திருஷ்டியினாலேயோ யோகத்தினாலேயோ ஒன்று சேரும் பொழுது தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த தோஷபலங்களோ சுபபலங்களோ உண்டாகிறது அந்த முகூர்த்தத்திலே தான் அந்த முகூர்த்தம் எது என்று கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு உங்களோட ஆச்சாரியனுக்கு உண்டாயிருக்க வேண்டும் அப்போது அவன் சொல்லுவாங்க இத்தனாவது மாதம் இத்தனை தேதி அந்த தேதிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆபத்துண்டாகும் அதனாலே அந்த நேரத்தில் நீ தோஷமுள்ள காரியங்கள் பண்ணக்கூடாது சுபமுள்ள காரியங்களும் பண்ணக்கூடாது ஏன்னா வரப்போகிறது ஆபத்து தான் அதை தடுக்க வேண்டும் அப்படி அவன் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ நமது வாழ்க்கையில் உண்டாகப்பட்ட தாரித்யம் ரோகம் கடம் சத்ரு இவைகளே ஜாதகத்தில் உண்டாகும் என்று இருந்தால் அது இல்லாமல் செய்ய வழி இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் இருந்தால் அதாவது வரப்பட்ட ரோகம் மருந்து சாப்பிட்டால் குணமாகும் என்பதாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டும் அதுபோல வரப்பட்ட தோஷங்கள் மாற்ற முடியுமா என்று ஜாதகம் பார்த்தால் தெரியும் குரு பார்வையினால் அப்படி மாற்ற முடியும் என்றால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த பரிகாரங்கள் பண்ணிவிட வேண்டும் அதற்காக அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரப்பட்ட ரோகத்துக்கு இன்னைக்கு பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்காது அது தேவையில்லை தாரித்யம் சத்ரு இவை எல்லாம் பூர்வ ஜென்ம பாவதோஷத்தினாலே தான் உண்டாகுது என்றால் அதுக்குள்ள பரிகாரம் எப்போ வேணும்னாலும் பண்ணலை எவ்வளவு சீக்கிரம் பண்ணுறதோ அவ்வளவு நல்லது ஆனால் ஒரு ரோகம் வருது அது செவ்வாய் தசா காலத்திலே தான் அந்த ரோகம் வருது என்று வச்சுக்கோங்க ராகு தசா காலத்திலோட அதோ பரிகாரம் தேவையில்லை தசா காலத்திலோ தசா காலத்திலோ பரிகாரம் தேவையில்லை அந்த தசா காலம் வரும்போது சந்திரதசா காலத்து சந்திரன் செவ்வாய் சந்திரதசா காலத்துக்கு அப்புறம் செவ்வாய் வருது அப்போது செவ்வாய் தசா காலத்திலே தான் ரோகம் வருது என்றால் சந்திர தசா காலம் முடிஞ்சு அதாவது எந்த இந்த ரோகம் எந்த தசாகாலத்தில் காலத்தில் எந்த புக்தி காலத்தில் வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள புக்தி காலத்தில் அந்த பரிகாரம் பண்ண வேண்டும் இவையெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் சாஸ்திர விதிப்படி ஜோதி சாஸ்திரம் படித்த வேத சாஸ்திரங்கள் படித்த ஒரு நல்ல ஆச்சாரியன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆச்சாரியனை போங்க வாழ்க்கையிலே துன்பங்களே இருக்காது ஏனென்றால் நமக்கு வரப்பட்ட தோஷங்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறதுக்காக சாற்றால் ஜெகதீஸ்வரியாக இருக்கப்பட்ட பராசக்தி தந்தது தான் வேதங்களும் ஆகம சாஸ்திரங்களும் ஜோதிஷவும் எல்லாமே ஜோதிஷம் வேதங்களில் உள்ளது தான் ஆதி பராசக்தியோட இரண்டு தான் ஒன்று வேத சாஸ்திரங்கள் சதுர்வேதங்கள் இன்னொன்று ஆகம சாஸ்திரங்கள் அந்த ஆகம சாஸ்திரத்திலே உள்ளது தான் தாந்திரிகம் ஜெய் ஜெகத் மாதா ஜெய்வி பகலாமுகி சமஸ்தபக்தானாம் பக்தாம் சர்வாபிஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் சுவாக ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரீக வித்யா பீடத்தில் வேத சாஸ்திரங்கள் நன்கு அறிந்த தாந்திரிக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அம்மாபாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ தேவியின் அருளால் நம் சர்வ தோஷங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எழில் கொஞ்சும் ஸ்ரீ சூரியமங்கலத்தில் அன்னை தேவி ஸ்ரீ பகலாமுகியை ஆராதிக்க வரும் பக்தர்களுக்காக உணவு உறைவிடம் ஆகிய சகல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அன்னையை ஆராதிப்போம் பேரானந்தத்தை பெறுவோம் சுவாமிஜி அவர்களை சந்தித்து ஆலோசனை பெற முன்பதிவு அவசியம் யமங்கலம் தாந்திரிக வித்யா பீடம் ஜோதிடம் பிரசன்னம் வாஸ்து தாந்திரிக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து நான்கு நான்கு இரண்டு இரண்டு கிளைகள் சென்னை பெங்களூரு டெல்லி மும்பை கோவை திருச்சி மற்றும் ஸ்ரீ பகலாமுகி தேவி கோவில் திருநெல்வேலி